பிஜேபியுடன் ஓபிஎஸ் தரப்பினர் மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினர். இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என ஓபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தையில் பிஜேபி சார்பில் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் எல் முருகன், கிஷன் ரெட்டி, வி கே சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமமுக சார்பில் டிடிவி தினகரனும், அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் ஓ பன்னீர்செல்வமும், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், கூப்பா கிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதற்கு முன்பாகவே ஒருங்கிணைப்பாளரையும் அங்கீகரிக்கிறது, அதுவும் அப்லோடாக இருக்கு, இதுவும் அப்லோடாக இருக்கு. சாதவாதங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கும். இறுதி முடிவு சிவில் கோர்ட்ல இருக்கு, இங்கே சூட் சிவில் சூட்ல அதனுடைய முடிவாக தான் இருக்கு. உறுதியாக நான் கிளைம் பண்ணுவேன். உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் கிடைக்கும். நாங்கள் அந்த சின்னத்தில் நிற்போம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், திமுகவை வீழ்த்தவும் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்குவோமே கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குக்கர் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றும் அவர் கூறினார். அமமுகவிற்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய குக்கர் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுடைய இலக்கு வந்து திமுக என்கிற தீய சக்தியை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முறியடிக்கணுங்கிறது. மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் வருவதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை பெற்றுத்தர முடியும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.